எட்டு வயசு பையனோட வாழ்க்கை ஜாலியா தான் பாருக்கு. ஒரு வழியா அவ இங்க இருந்து போயிட்டா, இப்பதான் பா ஜாலியா இருக்கு. இன்னைக்கு என் கசின் கூட இருந்தது ஒரு ஜெயில இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு வாரம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் எங்க வெக்கேஷனோட முதல் நாள். அட கடவுளே, இப்படி நடக்க கூடாது. ஏன் பா நிறுத்திட்ட? என்ன ஆச்சு? அங்க பாரு, உனக்கே புரியும். என் ஆண்டியோட கார் அது. கண்டிப்பா என் கசின் யூடோவும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப அது பிரச்சனையாச்சே. சரி வா, அவ நம்மள பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடலாம். சிட்ரிக், அவ பார்த்துட்டாளே. ஹாய் அடி. அப்புறம் இவன் தான் என் ஃப்ரெண்ட் கிறிஸ்டன். ஹாய், எப்படி இருக்கீங்க சிட்ரிக்? உனக்கு எப்படி தான் இங்க டைம் பாஸ் ஆகுது? ஓ, என்னதான் கேட்டியா? நான் ஸ்கேட் பண்ணுவேன். ஓ சிட்ரிக், அது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாடலாம், பைக் ஓட்டலாம், பார்ட்டிக்கு போகலாம், ஃபுட்பால் விளையாடலாம். அப்புறம் அப்புறம் உங்ககிட்ட காசு இருந்தால் நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவ் பொருள் வாங்கலாம். ஆனால் உங்ககிட்ட தான் காசே இல்லையே. உங்கள் அப்பா இன்னும் கார்பெட் சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒன்னும் கார்பெட்லாம் சேல்ஸ் பண்ணல. உண்மையை சொன்னா கசக்க தான் செய்யும் சிட்ரிக். ஆனால் எங்கள் அப்பா உங்கள் அப்பா மாதிரி கிடையாது. அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. நீ ஏன் அமைதியா இருக்க? அவளை திருப்பி கலாய்க்கிறியா இல்லையா? அப்புறம் நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளாமே, அவ பேர் என்ன சிட்ரிக்? அவ பேரு சான். அவ ஒரு சைனீஸா? ஹோ சிட்ரிக், உனக்கு கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பத்தி இவ்வளவு நக்கலா பேசுவ? சிட்ரிக் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்ததால நீ தப்பிச்சிட்ட. சிட்ரிக், உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். உன் கசின் வெக்கேஷன் முடிந்த வரைக்கும் நம்ம கூடவே தான் இருக்க போறா. சொல்ல மறந்துட்டப்பா, நாளைக்கு நான் என் பாட்டி ஊருக்கு போறேன். என்ன ஒரு கொடுமை! வந்தாங்களா, கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணாங்களா, போனாங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பொண்ணு இங்கே விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி? சொந்தக்காரங்களுக்கு இதே வேலை. வந்தா அவ்வளவு சீக்கிரம் கிளம்பவே மாட்டாங்க. சிட்ரிக், நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவல்ல? நீ கவலையே படாத கிறிஸ்டன், இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன். தோத்து போய் அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி, அம்மா அம்மா செட்ரிக் என்ன தோக்கடிச்சுட்டு, அம்மா வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மான்னு சொல்லி அழதான் போறா. நீ வேணா பாரு. என்னப்பா ரேப் பாடுற? அவ வார்ம் அப் பண்றத பார்த்தா அவளுக்கு இந்த கேம் எல்லாம் தெரியும் போல இருக்கே. தெரியாட்டியும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறா. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேம். நீ வேணா பாரு. எடிக்கு 1 பாயிண்ட். எடிக்கு 2 பாயிண்ட்ஸ். எடிக்கு 10 பாயிண்ட்ஸ். எடிக்கு 29 பாயிண்ட்ஸ். இதோட 30 ஆச்சு. இப்போ ஏடி போட கடைசி போல செட்ரி கடிக்காததுனால இப்போ ஏடி தான்பா ஜெயிச்சா. கொஞ்சம் இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல போச்சு. உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நான் தான் அவளுக்கு விட்டு கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என்னமோ தப்பிச்சிட்டா, நாளைக்கு இருந்து அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன். மதியம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிங் பாங் ஆட்டம் ஆடணும். இந்த கேம் கிட்டத்தட்ட டென்னிஸ் மாதிரி தான், ஆனா ஸ்கேட் போர்டிங் அப்படி கிடையாது. இதுலயும் நீ தோத்து போயிட்ட சிட்ரிக். சரி, அதுலயும் ஜெயிச்சிட்ட, ஆனா சாக்கர்ல
என்னது அவ ஒரு கோல் போட்டுட்டாளா? ஆமா தாத்தா, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. டின்னர் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. உங்க ரெண்டு பேருக்காக நான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். சூடாரத்துக்குள்ள சாப்பிட்டுருங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்ல சமையல் பண்றதுக்குன்னு வேலைக்காரெல்லாம் இல்லையா? அப்படிலாம் யாரும் இல்ல. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நீங்களே கஷ்டப்படுறவங்க, உங்க வீட்ல எப்படி வேலைக்காரங்களாம் வருவாங்க? நீங்க என்ன பண்றீங்க சார்? இன்னுமா கார்பெட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு இன்னும் கார்பெட் சேல்ஸ் பண்ணல, புரியுதா? அவ எங்க அப்பாவே சீண்டி பார்த்துட்டா? அப்புறம்தான் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஹலோ ஜூலி, நான் ராபர்ட் பேசுறேன். செட்ரிக்கோட அப்பா ராபர்ட் பேசுறேன்னு சொன்னேன். ஜூலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். யொலானா இங்கே சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது போல. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ வந்து அவளை கூட்டிட்டு போறியா? ஏ செட்ரிக், வரிய செஸ் விளையாடலாம். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க செட்ரிக்? அது உங்க அம்மா கால் பண்ணாங்க. ஓ அப்படியா, நானும் பேசுறேன். மம்மி ஹாய், எப்படி இருக்கீங்க அம்மா? இந்த வீட்ல நான் ஜாலியா இருக்கேன். அதுலயும் முக்கியமா சிட்ருக்கு என் கூட ஃபுல் டே விளையாடுறான். அதுலயும் அவன் டென்னிஸ் விளையாடுறத பாக்கணுமே. நான் உங்களை அடுத்த வாரம் வந்து பாக்குறேன். அம்மா என்ன நினைச்சு கவலைப்படுறாங்க, ஆனா அவங்க கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். அதையும் கெடுத்துட்டா. எங்க குடும்பத்திலேயே ரொம்ப மோசமான பொண்ணுனா அது கண்டிப்பா எடிதான். நான் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை, இருந்தாலும் பண்ணுவேன். நான் அவகிட்ட இருந்து ஒளிஞ்சுக்க போறேன். அவ இங்க இருக்கலான்னு பாரு. பாத்தியா, அவ இல்லாம இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு. என்னையா தேர்ற? ஆனா நான் உன்னைதான் தேடுறேன். உன்கிட்ட ஒன்னு சொல்லவே மறந்துட்டேன். நான் என் ஸ்கூல்ல நிறைய சாதனை பண்ணியிருக்கேன். அதுலயும் முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். நான் நிறைய காம்படிஷன்லயும் கலந்துக்குவேன். அது எப்படின்னா ஃபேஸ் பெயிண்டிங், ஃபிங்கர் பெயிண்டிங், நெயில் பெயிண்டிங். யார் இந்த பைத்தியக்காரன்? ஹே பியூட்டி, எப்படி இருக்க? என்னோட பேரு நிக்கோலஸ். நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பார்த்தாலே வர்ணிக்கணும் போல தோணுது. நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கியே. நான் சிட்ரிக்கோட கசின். நீ யாரு? உன் பேரை வச்சே நான் உன் ஹிஸ்டரியே சொல்லுவேன். என் பேரு ராபர்ட், நான் பிலிப்பைன்ஸ்ல இருந்து வரேன். நான் பெரிய பணக்காரன், அதுவும் இல்லாம என்கிட்ட புகழும் அதிகமா இருக்கு. எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர். எப்படியோ போகட்டும், வா கிளம்பலாம். உனக்கு ஸ்போர்ட்ஸ்னா பிடிக்குமா? ஸ்கேட் பண்ண தெரியும், டென்னிஸ் ஆட தெரியும். அப்புறம் ஓ, டென்னிஸ் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நாம ஏன் ஒரு மேட்ச் போடக்கூடாது? நீயும் நானுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. தகுதிக்கேற்ற ஆளுங்க கூட தான் போட்டி போடணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன், அவகிட்ட நிறைய காசு இருக்கு. எங்க அப்பா உன்னை விட பணக்காரரு. அவர் ஹாங்காங்ல இருக்கும்போது எவ்வளவு சம்பாதிச்சாரு தெரியுமா? செட்ரிக் என்னப்பா பண்ற, வா போலாம். கொஞ்சம் இரு, இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. உனக்கு கேர்ள் ஃபிரண்ட் இருக்கா? சத்தியமா இல்ல. அப்போ எனக்கு வசதியா போச்சு. என் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை தான் நான் பாய் ஃபிரெண்டா வச்சுக்கணும்னு. என் அம்மாவும் சொல்லுவாங்க, அழகா இருக்க பொண்ணை தான் கேர்ள் ஃபிரெண்டா வச்சுக்கணும்னு. நீ என்ன சொல்ற? உண்மையை சொன்னா கசக்க தான் செய்யும். என் அம்மா ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க, அழகும் அறிவும் இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் நான் கேர்ள் ஃபிரெண்டா வச்சுக்கணும்னு. என்ன? என் மூஞ்சி முன்னாடி நிக்காதடா. இந்த மாதிரி பசங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. சிரிக்காத, பல்ல தட்டிடுவேன். என்ன அசிங்கப்படுத்திட்டா, நான் வீட்டுக்கு போகணும். மம்மி எங்க இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் என்னோட அத்தை பொண்ணை பத்தி நிக்கோலஸ் அப்படி சொல்லியிருக்க கூடாது. பட் என்னதான் இருந்தாலும் அவன் சொன்னதெல்லாம் நெத்தி அடி. எடி மூஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ வீட்டை விட்டு சொன்ன மாதிரியே போயிட்டா.
திரும்ப வந்துராத. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த பொண்ணு நம்ம செட்ரிக்க பாடா படுத்துட்டா. வெளிய வாங்க, அவ போயிட்டா. நிக்கோலஸ், நீ அவள சூப்பரா மண்ணக்கவ வச்ச. செட்ரிக் அனானா அவகிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். பட் நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆச்சு தெரியுமா? நீ ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு மதியம் எங்க கூட ஸ்கேட் போர்டிங் பண்ண வரியா? எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, உங்க அப்பா தான் ஊர்லயே இல்லையே, சீன் போடாம வாடாடே. குடும்பம், நம்ம என்னதான் சொன்னாலும் குடும்பம் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. என்னதான் சொன்னாலும் எடி ஒண்ணு அவளை கெட்ட பொண்ணு கிடையாது. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ அவங்க வீட்டுல இருக்க வரைக்கும் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு 8 வயசு பையனோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா தான் பா இருக்கு.